வணக்கம் நண்பர்களே, ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். இன்னும் ஒரு புது கதையோடு இன்றைக்கி உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்க போகிற புது புது கதையில் நல்லவங்களாக வாழறதோட முக்கியத்துவம், உழைச்சி வாழறதோட மேன்மை, மற்றவங்களுக்கு உதவுற நல்ல பண்பு, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது, இது மாதிரி இன்னும் பல நல்ல கருத்துக்களை குழந்தைகளுக்கு கதை வழியாக சொல்ல போகிறோம். கதையை கேட்கலாம் வாங்க. வேங்கை நாடுன்னு ஒரு பெரிய நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேர் பச்சைவேந்தன். அவன் வந்து ரொம்ப கொடுமைக்காரன். அவன் என்ன பண்ணுவான், அவனோட வீரர்களுக்கெல்லாம் வந்து ஒழுங்காக சம்பளமே கொடுக்க மாட்டான். எல்லாருக்கும் ரொம்ப கம்மியான பணம் தான் கொடுப்பான். ஆனால் எல்லாரும் எல்லா வீரர்களும் வந்து அவனோட படையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். நிறையா வீரர்கள் இருந்தாங்க அவனோட படையில். அந்த படை பார்த்தா எல்லைப்புறத்தில் இருந்தது, அவனோட நாட்டோட எல்லைப்புறத்தில். அந்த படை வீரர்களில் மூணு பேர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. அவங்க பேர் பாலு, ராமு, சோமு. இவங்க மூணு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. அவங்க மூணு பேர் சொன்னானுங்க, இந்த ராஜா வந்து ரொம்ப கொடுமை பண்ணுறான், இவனோட கொடுமை தாங்கவே முடியல, அவன் கொடுக்குற சம்பளத்தை வச்சு நம்மளால் மூணு வேளைக்கு ஒழுங்காக சாப்பிடக்கூட முடியல, ரொம்ப வேலை வாங்குகிறான், நம்ம வந்து இவங்ககிட்டேருந்து தப்பிச்சு வேறு ஏதாவது ஒரு நாட்டுக்கு போய் அங்கே போய் பிழைச்சிக்கலாம், இந்த பிளான் வந்து உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டான். எப்படி இங்கேருந்து தப்பிப்பா, அதை சொல் அப்படின்னு அந்த மிச்சம் ரெண்டு பேரும் கேட்டானுங்க. ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி தான் இங்கேருந்து தப்பிக்கணும், நாம் வந்து இப்போ வந்து இந்த எல்லையில் இருக்கிற இடத்துல நிறையா புதர் இருக்குது, நாளைக்கு வந்து நம்மளோட படை வந்து இங்கேருந்து கிளம்பணும், கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு போகணும், இங்கேருந்து இந்த எல்லையை தாண்டணுன்னா அடுத்த நாடு வந்துடும், நாம் வந்து நாளைக்கு படையெல்லாம் கிளம்புற நேரத்துக்கு நம்ம மூணு பேரும் புதரில் ஒளிஞ்சிக்குவோம், ஒளிஞ்சிக்கிட்டோன்னா அவங்க வந்து நம்ம இல்லைங்கிறதே பார்க்க மாட்டாங்க, அந்த படையை நகர்த்திக்கிட்டு வேற எங்கேயா போயிடுவாங்க. அவங்க அப்படி போன உடனே நம்ம வந்து புதர்லேருந்து வெளியே வந்து உடனே அடுத்த நாட்டுக்கு ஓடிடணும், இதுதான் பிளான் அப்படின்னு சொன்னான். மிச்சம் ரெண்டு பேருக்கும் அவன் சொல்கிறது வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும் போல் இருந்துச்சு. சரி, கண்டிப்பாக இது வேலைக்கு ஆகும், நம்ம வந்து புதரில் ஒளிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை தேடுற அளவுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது, அதனால் அவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே ஒருத்தன் சொன்னான், ஒருவேளை அவங்க வந்து நம்மளை கண்டுபிடிச்சி நம்ம அவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டோன்னா அவ்வளோதான், நம்மளை வந்து பாதாள ஜெயிலில் போட்டுருவானுங்க, இல்லை குறையே பண்ணிட்டுவானுங்க, அந்த ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும், அதனால் நாளைக்கு வந்து படையெல்லாம் கிளம்புறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம புதரில் ஒளிஞ்சிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் ஒளிஞ்சிக்க வேண்டிய அளவுக்கு ஒரு பெரிய புதரை தேர்ந்தெடுத்தாங்க. இந்த புதருக்குள்ளே நம்ம மூணு பேரும் ஒளிஞ்சிக்குவோம் அப்படின்ட்டு அடுத்த நாள் காலையில் வந்துச்சு. காலையில் வந்தோடனே சொல்லி வச்ச மாதிரி இவங்க மூணு பேர் என்ன பண்ணாங்க, அந்த புதருக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அந்த புதருக்குள்ளே ஒரு மூணு பேர் இருக்கிறதே யாருக்கும் தெரியல, அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த படையெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ திடீர்னு தளபதி வந்து என்ன சொன்னால், இல்லை இல்லை, நம்ம வந்து இன்றைக்கி கிளம்ப வேண்டாம், நம்ம வந்து எந்த இடத்துக்கு போகணுங்கிறத வந்து இன்னும் முடிவு பண்ணலை, அதனால் இன்றைக்கி கிளம்ப வேண்டாம், இன்னும் மூணு நாள் ஆகும் கிளம்புறதுக்கு அப்படின்ட்டாங்க. இவங்க மூணு பேரும் புதருக்குள்ளே உக்காந்துருக்கானுங்க, இவங்களுக்கு இது தெரியவே தெரியாது தளபதி அப்படி சொன்னது. பார்த்தா யாரும் கிளம்புறத மாதிரியே தெரில, எல்லா படையும் அங்கேயே இருக்குது. மத்தியானம் ஆச்சு, சாயந்தரம் ஆச்சு, என்ன இந்நேரம் இன்னேரம் படம் கிளம்பியிருக்கணுமே, ஏன் என்ன கிளம்பலை அப்படின்னு சொல்லி இவங்க மூணு பேரும் புதருக்குள்ளே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தா ஒரே பரபரப்பாக இருந்துச்சு. நம்ம படையில் வந்து மூணு பேரை காணோம், பாலு, ராமு, சோமு இவங்க மூணு பேரையும் காணோம், அவங்க எங்கே இருந்தாலும் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்க வந்து இந்த பக்கத்து நாட்டுக்கு தப்பிச்சு போகிறாலும் போயிருப்பானுங்க, அவங்கள தேடி கண்டுபிடிச்சி இழுத்துக்கிட்டு வாங்க, அவங்க மூணு பேரையும் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த தளபதி கத்திக்கிட்டு இருந்தான். அவ்வளோதான், இவங்களுக்கெல்லாம் வந்து பயங்கரமாக பயம் வந்துருச்சு. இந்த புதரில் வந்து ரொம்ப நேரம் உட்காந்துருக்க முடியாது, இவங்க இங்கேருந்து இன்றைக்கி கிளம்புற மாதிரி தெரியல, காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடவும் இல்லை, மயக்கம் வந்துடும், நம்மளால் இந்த இவங்கள்ட்ட கண்டிப்பாக மாட்டிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மூணு பேரும் முடிவு பண்ணிட்டானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு பயந்துக்கிட்டு இருந்தானுங்க. அப்போ பார்த்தா அங்கே ஒரு பயங்கரமான பூதம் வந்துச்சு. அந்த பூதத்தோட உடம்பெல்லாம் முழுக்க அப்படியே ரெட் கலரில் இருக்குது, அதோட காதெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பெரிய காதாக, அப்படியே பல்லெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அந்த பூதத்தை பார்த்த உடனேயே இவங்க மூணு பேரும் பயங்கரமாக பயந்துட்டாங்க. சரி, எப்படி இருந்தாலும் அவன்கிட்ட மாட்டினாலும் நம்மளை கொலை பண்ணிவிடுவான், இந்த பூதமும் இப்போ நம்மளை கொன்று தின்ன போகுது,
இப்போ இங்கே கத்தவும் முடியாது, கத்துனா அவங்கள்ட்ட மாட்டிக்குவோம், அதனால் இந்த பூதத்துக்கிட்ட எதாவது கெஞ்சி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதத்துக்கிட்ட, ஐயோ எங்களை ஒன்றும் பண்ணிடாத, நாங்களே வந்து பயங்கர பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த மூணு பேரும் இந்த பூதத்துக்கிட்ட கெஞ்சினாங்க. அந்த பூதம் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுச்சு. இவங்க வந்து இருக்கிற பிரச்சனையை சொன்னாங்க. சொன்ன உடனே, அப்படியா, சரி நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உங்களை வந்து இங்கே யார் கண்ணிலையும் தெரியாத மாதிரி நான் வந்து மறைச்சிட்றேன், உங்களுக்கு வந்து நான் வந்து 3 வருஷம் டைம் தரேன், அந்த 3 வருஷம் நீங்கள் உங்களோட சௌரியப்படி நீங்கள் எப்படி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணுமோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்துக்குங்க, 3 வருஷம் முடிஞ்ச உடனே நான் வருவேன், வந்துட்டு உங்கள்கிட்ட 3 விடுகதை கேட்பேன், அந்த 3 விடுகதைக்கு நீங்கள் கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்களை ஃப்ரீயாக விட்டுருவேன், ஆனால் ஒருவேளை உங்களுக்கு அந்த ஆன்சர் தெரியல அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் காலம் முழுக்க எனக்கு அடிமையாக இருக்கணும், இதுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே, இப்போ நமக்கு வேறு வழியே கிடையாது, இப்போ இந்த பூதம் என்ன சொன்னாலும் கேட்டு தான் ஆகணும், இல்லைன்னா அவன்கிட்ட மாட்டிட்டு செத்துப்பிடுவோம், ஸோ ஒரு 3 வருஷம் நம்ம வந்து இன்னும் உயிரோடு வாழறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்குது, அதனால் இப்போதைக்கு பூதத்துக்கிட்ட ஓகேன்னு சொல்லிக்குவோம், 3 வருஷத்துக்குள்ளே அந்த விடுகதை அது என்ன போடும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் விடையை கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் ஓகேன்ட்டானுங்க. உடனே அந்த பூதம் என்ன பண்ணுச்சு, இப்படி ஒரு மந்திர சவுக்கு ஒன்று எடுத்துச்சு, அந்த மந்திர சவுக்கு எடுத்து இவங்கள்ட்ட கொடுத்துச்சு, இந்த மந்திர சவுக்கை வச்சுக்கோங்க, இந்த மந்திர சவுக்கை வந்து நீங்கள் சுழட்டினீங்க அப்படின்னா தங்க காசு வரும், அந்த தங்க காசை வச்சு நீங்கள் நல்லா ஆனந்தமாக இருங்க, இப்போ நான் வந்து உங்கள் 3 பேரையும் இவங்க யார் கண்ணுக்கும் தெரியாமல் நான் மறைச்சிட்றேன், நீங்கள் மெதுவாக இங்கேருந்து நான் வந்து யார் மேலேயும் இடிக்காமல் நேராக இந்த அடுத்த நாட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திர சவுக்கு கொடுத்துச்சு. இவங்க 3 பேரும் யார் கண்ணுக்கும் தெரியாமல் மறைஞ்சிட்டாங்க. இப்போது இவங்க 3 பேர் என்ன பண்ணாங்க, புதர்லேருந்து வெளியே வந்தாங்க, எந்த வீரர்கள் மேலேயும் இடிக்காமல் குதிரை மேலேயும் இடிக்காமல் அப்படியே நேரம் மெதுவாக நவுந்து 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 அந்த படையிலேருந்து வெளியே வந்து அடுத்த நாட்டுக்குள்ளே போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறமா, அப்பாடா இப்போ தப்பிச்சிட்டோம், நம்ம இனிமேல் ரொம்ப சேஃப் அப்படிங்கிற மாதிரி 3 பேருக்கும் தெரிஞ்சிருச்சு. உடனே என்ன பண்ணாங்க, அந்த மந்திர சவுக்கை வந்து சுழட்டினாங்க, சுழட்டின உடனே மேலேருந்து 2-3 தங்க காசு கொட்டுச்சு, கொட்டின உடனே அதை எடுத்துக்கிட்டு நேராக அந்த பக்கத்து ஊருக்கு போனாங்க, போயிட்டு நல்லா சாப்பிட்டு கிப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அப்பப்போ அந்த மந்திர சவுக்கை சுழட்டி சுழட்டி அவங்க வந்து தங்க காசு வரவழைச்சு அந்த தங்க காசில் வேணுங்கிற ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க, ஒரு பெரிய பங்களா வாங்கிக்கிட்டாங்க, அந்த பங்களாவில் இவங்க 3 பேரும் இருந்தாங்க, இவங்கக்கிட்ட ஒரு மந்திர சவுக்கு இருக்குங்கிறது வந்து யாருக்குமே தெரியாத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க, இவங்களுக்கு எப்பெல்லாம் பணம் வேணுமோ அப்போல்லாம் அந்த மந்திர சவுக்கை சுழட்டி சுழட்டி வேணுங்கிற அளவுக்கு பணம் வந்துச்சு, அந்த பங்களாவில் வேலை செய்கிறதுக்கு நிறைய ஆளெல்லாம் வச்சுக்கிட்டாங்க, எப்படி நம்ம இன்னும் 3 வருஷம் தான் உயிரோடு இருக்க போகிறோம், அதுக்கப்புறம் அந்த பூதத்துக்கு அடிமையாக போயிட போகிறோம், அந்த 3 வருஷமும் எவ்வளோ ஜாலியாக இருக்கலாமோ அவ்வளோ ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க. 2 வருஷம் முடிஞ்சிச்சு, 3வது வருஷம் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் வந்து ஒருத்தன் சொன்னான், இந்த வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா பூதத்துக்கு வந்து விடுகதைக்கு நம்ம வந்து பதில் சொல்லி ஆகணும், அதனால் என்னெல்லாம் விடுகதை இருக்குது அதுக்கு என்னெல்லாம் பதில் அப்படிங்கிறத வந்து நாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடத்தலுக்கு போய் விடுகதை புஸ்தகமாக வாங்கிட்டு வந்தானுங்க. வாங்கிட்டு வந்து டெய்லி உட்காந்து விடுகதை புஸ்தகம்லாம் படிப்பானுங்க. இவன் ஒருத்தன் விடுகதை போடுவான், அவன் அதுக்கு ஆன்சர் சொல்லுவான், அவன் ஒருத்தன் விடுகதை போடுவான், இவன் அதுக்கு ஆன்சர் சொல்லுவான், இதை மாதிரி ஏதோ பெரிய பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி. இப்போ பார்த்தா இந்த 3 பேருக்கும் ஒரு 5000 விடுகதை தெரியும், இந்த 5000 விடுகதைக்கும் கரெக்டான ஆன்சர் தெரியும், ஆனாலும் இந்த பூதம் வந்து வேறு ஏதாவது நமக்கு தெரியாத ஒரு விடுகதையை போட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற கவலை வந்து இவங்க 3 பேருக்கும் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நாள் நெருங்க நெருங்க இவங்களோட கவலை வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. இவங்க தெருவில் வந்து நல்ல வயசான கிழவி ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க வந்து இவங்க 3 பேரையும் வந்து 3 வருஷமாக பார்க்குறாங்கல்ல, அவங்க வந்து என்னப்பா அவங்க 3 பேர் மூஞ்சையிலையும் இப்போ ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. உடனே இவங்க 3 பேரும் சரி இந்த பாட்டிக்கிட்ட சொல்லுவோம் நம்ம கவலை என்னங்கிறத, ஏதாவது வழி தெரியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட சொன்னாங்க. இந்த பூத கதையெல்லாம் சொல்லிவிட்டு இந்த மந்திர சவுக்கை பற்றிலாம் சொல்லிவிட்டு இதை மாதிரி அந்த பூதம் வந்து இன்னும் ஒரு 10 நாள் வந்துடும், வந்துச்சுன்னா எங்களை வந்து கூட்டம் அந்த விடுகதையெல்லாம் கேட்கும், அந்த விடுகதைக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியலன்னா நாங்கள் அடிமையாக போகணும், அதுக்கு தான் என்ன பண்ணுறதுங்கிறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க.
உடனே இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது கரெக்டாக அப்படின்னு அந்த பாட்டி கேட்டாங்க. உடனே மூணு பேரும் ஏதோ கால்குலேஷன்லாம் போட்டு இன்னும் மூணு நாள் இருக்குது அப்படின்னாங்க. சரி நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இந்த பக்கத்தில் ஒரு பெரிய காடு இருக்குது, இந்த காட்டுக்குள்ள ஒரு சூனிய கிழவி ஒருத்தி இருக்கா, அவளுக்கு நிறையா மந்திரம்லாம் தெரியும், ஆனால் அவளுக்கு வந்து கோபம் வந்துச்சு அப்படின்னா அவள் வந்து மந்திரம் போட்டு உங்களை நாயாவோ பேயாவோ குரங்காவோ ஏதாவது மாற்றி விட்ருவா. அவகிட்ட கொஞ்சம் தன்மையாக நடந்து நீங்கள் உங்களுக்கு உதவி கேட்டிங்கன்னா அவள் சில சமயம் உதவி செஞ்சாலும் செய்வாள். நீங்கள் உங்களில் மூணு பேரில் யாராவது ஒருத்தர் வந்து போய் அந்த கேள்வியை பார்த்து அவகிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி ஒரு அட்வைஸ் சொன்னாங்க. உடனே இந்த ராமு வந்து சரி நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் கிளம்புனான். இந்த பாட்டி என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த காட்டுக்கு நடுவில் முழுக்க ஒரு பெரிய பாறை இருக்கும், அந்த பாறையிலேயே வந்து குடஞ்சி ஒரு வீடு மாதிரி செஞ்சுருப்பாங்க, அந்த வீட்டில் தான் அந்த மந்திரக்கிழவி இருக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ராமு என்ன பண்ணால் சரின்ட்டு கிளம்பி அங்கே போகிறான், அந்த காட்டுக்கு போகிறான். காட்டுக்கு போய் அந்த பாறையில் இருக்கிற அந்த வீடு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சிட்டு அந்த வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி அந்த காடு முழுக்க அலைகிறான். அலைஞ்சால் ரெண்டு நாள் ஆயிடுச்சு, இதனால் அந்த வீட்டை கண்டே பிடிக்க முடியல. உடனே இப்படி வந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே வந்து ஒரு புதமணல், புதமணல்னால் அந்த மண்ணுக்குள்ளே இறங்கணுன்னா அப்படியே உள்ளே இழுத்துரும் நம்மளை, அதை மாதிரி ஒரு புதமணல் ஒன்று இருந்துச்சு. அந்த புதமணலில் யாரோ மாட்டிக்கிட்டு முணங்குற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. இவன் என்ன பண்ணான், கிடுகிடுன்னு யார் இங்கே ஏதோ முணங்குற மாதிரி சத்தம் கேட்குதுன்னு அங்கே போனான். அங்கே போனால் அந்த புதமணலில் மாட்டிக்கிட்டு ஒரு கிழவி நிஜமாகவே முணகிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கிழவியை வந்து மேலே வரவிடாமல் தேனி வேற கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. உடனே இவன் கிடுகிடுன்னு ஓடி போய் யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேனி எல்லாத்தையும் விரட்டி விட்டுட்டு அந்த கிழவியை வந்து அங்கேருந்து காப்பாற்றினான் அந்த புதமணல்லேருந்து. உடனே யாருப்பா நீ அப்படின்னு கேட்டாங்க. நான் அதை மாதிரி இங்கே ஒரு பாறை வீடு இருக்குது, அந்த பாறை வீட்டை தேடி வந்திருக்கேன், அங்கே ஒரு சூனியக்கார கிழவி இருக்காங்க, அவங்கள்ட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு இவன் சொன்னான். நீ தேடிக்கிட்டு வந்தது என்னதான்ப்பா, நான் வந்து தெரியாதனமாக வந்து இந்த புதகுழியில் விழுந்துட்டேன், மந்திரத்தை போட்டு வெளியே வரலாம் அப்படின்னு பார்த்தா என்னோடய மந்திரக்கோள் வந்து வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன், அதனால் கையில் மந்திரக்கோளும் இல்லை, என்னால் வந்து இதுலேருந்து வெளியே வர முடியல, தேனி வேற வந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு, அப்போ தான் நல்ல வேலைக்கு நீ வந்து என்னை காப்பாற்றின அப்படின்னு அந்த கிழவி சொல்லும்போதே, அப்பாடா நம்ம அந்த கிழவிக்கு வந்து ஒரு உதவி செஞ்சுருக்கோம், அதனால் நம்ம அந்த கிழவிகிட்ட வந்து ஒரு உதவி கேட்கலாம் அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. இனிமேல் இவங்க வந்து நம்ம மேலே கோவப்பட்டு நம்மளை குரங்காவோ நாயாவோ மாற்ற மாட்டாங்க, நம்ம கேட்குற உதவியை இவங்க செஞ்சாலும் செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இவன் என்ன பண்ணால் அந்த கிழவியை வந்து கைத்தாங்களாக கூட்டுக்கிட்டு அந்த பாறை வீட்டுக்கு வந்தான். வந்த உடனே அந்த கிழவி வந்து, நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுச்சு. இவன் வந்து நடந்தது முழுக்க சொன்னான். சொல்லிவிட்டு அந்த அரக்கன் வந்து அப்படியே செக்கச்சவேர்னு இருப்பான், அவனோட உடம்பு ரத்த கலரில் இருக்கும், உடம்பு காதெல்லாம் பயங்கர குதிரையோட காது மாதிரி இருக்கும், பல்லெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த அரக்கன் தான் வந்து, அந்த அரக்கன்ட்டேருந்து நீங்கள் எங்களை காப்பாற்றணும், அவன் வந்து ஒரு மூணு விடுகதை போடுவானா, அந்த மூணு விடுகதைக்கு நாங்கள் பதில் சொல்லலை அப்படின்னா நாங்கள் காலம் பூரா அவனுக்கு அடிமையாக இருக்கணும், எப்படியாவது நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த கிழவி வந்து, ஆ சரி சரி அவனா, நீங்கள் சொல்கிற அரக்கன் வந்து டெய்லி இங்கே தான் வந்து தூங்குவான், இன்றைக்கி சாயந்தரமும் ஆயிடுச்சு, அவன் வர்ற நேரம் தான், நான் அவன்கிட்ட கொஞ்சம் சாமர்த்தியமாக பேசி அவன் என்ன விடுகதை போட போகிறாங்கிறத நான் வேணால் கேட்டு அதுக்கு விட என்னங்கிறதையும் கேட்டு நான் வைக்கிறேன், நீங்கள் வந்து இந்த பரனில் ஒளிஞ்சிக்க அப்படின்னு சொல்லி இவனை ஒரு பரனில் ஒளிஞ்சிக்க சொன்னாங்க. இந்த ராமு என்ன பண்ணால் ஒரு பரனில் ஏறி ஒளிஞ்சிக்கிட்டான். கொஞ்சம் நேரம் கழித்து அந்த அரக்கன் வந்துட்டாங்க. அந்த அரக்கனை பார்த்த உடனே ராமுக்கு தெரிஞ்சிக்கிச்சு இவன் தான் அப்படின்னு. அந்த சூனியக்கார கிழவி என்ன பண்ணாங்க, இந்த அரக்கன்கிட்ட ரொம்ப சாமர்த்தியமாக பேசினாங்க. என்னப்பா நீ வந்து எல்லாரையும் வந்து ஜெயிச்சிருவே, இது வரைக்கும் நீ தோத்ததே கிடையாது, இப்போ என்ன கொஞ்ச நாளாக வந்து நீ யாரையும் வந்து ஒன்றும் பிடிக்காமல் இருக்க, உனக்கு அடிமையாக இருக்கிறது கூட ஆளே இருக்காத மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அந்த அரக்கன் சொன்னான், ஆமாம்மா ஒரு நாலஞ்சு நாளாக நானும் சும்மா தான் இருக்கேன், இந்த நாளைக்கு வந்து நான் போய் ஒரு மூணு அடிமைகளை கொண்டாந்துருவேன் அப்படின்னா. அது என்ன நாளைக்கு போய் மூணு அடிமையை கொண்டாந்துருவேன் அப்படின்னு. ஆமாம் ஒரு மூணு வருஷம் முன்னாடி நான் ஒரு மூணு பேரை காப்பாற்றினேன், காப்பாற்றிட்டு அவங்களுக்கு ஒரு மந்திர சவுக்கையும் கொடுத்துட்டு வந்திருக்கேன், அந்த நாள் வந்து இன்னையோட முடியுது, மூணு வருஷம் இன்னையோட முடியுது, நாளைக்கு நான் போய் அவங்களுக்கு ஒரு மூணு விடுகதையை போடுவேன்,
அந்த விடுகதைக்கு அவங்களுக்கு பதில் தெரியல அப்படின்னா அவங்க எல்லாரும் எனக்கு அடிமை, நான் அந்த மூணு பேரும் கண்டிப்பாக இங்கே கொண்டாந்துருவேன், அவங்கள எனக்கு அடிமையாக்கிட்டுருவேன் அப்படின்னு. உடனே அந்த கிழவி வந்து, ஒருவேளை அவங்க உன்னோட விடுகதைக்கு கரெக்டான பதிலை சொல்லிட்டா அப்படின்னாங்க. என்னோடய விடுகதைக்கு வந்து யாராலையுமே சரியான பதிலை சொல்ல முடியாது, என்ன அவ்வளோ சிக்கலான விடுகதை அது அப்படின்னு அவன் சொன்னான். அவ்வளோ சிக்கலான விடுகதையா, எங்கே அந்த விடுகதையை சொல்லி எனக்கு பதில் தெரியுதான்னு பார்ப்போம் அப்படின்னா. உடனே அந்த அரக்கன் வந்து, முதல் விடுகதையை சொல்கிறேன் கேளு, நாளைக்கு நான் என்ன சாப்பிட போகிறேன் இதுதான் முதல் விடுகதை அப்படின்னா. இப்போ நாளைக்கு நீ என்ன சாப்பிட போகிறேங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னு. நாளைக்கு நீ எதை வேணால் சாப்பிட்லாம்ல, நான் ஒரு பதிலை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீ வேறு ஏதாவது ஒன்று எடுத்து சாப்பிட்லாம்ல அப்படின்னு. இல்லை, நாளைக்கு நான் என்ன சாப்பிட போகிறேங்கிறத ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பாக நான் முடிவு பண்ணதை தான் சாப்பிடுவேன், அது என்னங்கிறத அவங்க கண்டுபிடிக்கணும், அதுதான் முதல் விடுகதை அப்படின்னு. ஆமாம், நீ என்ன சாப்பிட்டதா நீ முடிவு பண்ணியிருக்க, அதை எங்கிட்ட சொல்ல, நான் என்ன உன் விடுகதையை கேட்டுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டாங்க. அதுவா, இங்கே மாதிரி வந்து பெரிய கடல் இருக்குது, கருங்கடல் இருக்குது, அந்த கருங்கடலை தாண்டினதுக்கு அப்புறமா ஒரு செங்கடல் இருக்குது, சிவப்பு கலரில் ஒரு கடல் இருக்குது, அந்த கடலையும் தாண்டி ஒரு தீவு இருக்குது, அந்த தீவில் கருப்பாக ஒரு பெரிய பூனை இருக்குது, அந்த பூனை வந்து ஒரு பெரிய மாடு அளவுக்கு இருக்கும், அந்த பூனையை தான் நாளைக்கு நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னா. சரி, அடுத்த விடுகதை என்ன, நான் நாளைக்கு அந்த பூனையை வந்து கொன்னுட்டு அந்த பூனையை எடுத்து சாப்பிட போகிற வெள்ளை கலரில் இருக்கிற கரண்டி எது அப்படிங்கிறது தான் அடுத்த விடுகதை அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், என்ன கரண்டி அது அப்படின்னு அந்த பாட்டி கேட்டாங்க. உடனே அது வந்து ஒரு திமிங்கலத்தோட முதுகெலும்பு அப்படின்னு சொன்னான். சரி, ரெண்டாவது விடுகதையும் தெரிஞ்சிருச்சு, மூணாவது விடுகதை என்ன போடுவேன் அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு நான் ஒரு டம்ளர் யூஸ் பண்ணுவேன்ல, அந்த டம்ளர் எது, அதுதான் மூணாவது விடுகதை அப்படின்னு. எந்த டம்ளர் நீ யூஸ் பண்ண போகிற அப்படின்னு அந்த பாட்டி கேட்டாங்க. உடனே இதை மாதிரி கடல் குதிரையோட கால் குழம்பை வந்து நான் வந்து டம்ளராக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னான். இந்த மூணு விடுகதையும் இந்த ராமும் மேலேருந்து கேட்டுக்கிட்டே இருந்தான். சே, இந்த மாதிரியான விடுகதை இப்போ நமக்கு பதிலும் தெரிஞ்சிருச்சு, இதுக்காக போய் ஒரு வருஷமாக நம்ம வந்து எல்லா விடுகதை புத்தகத்தையும் வாங்கிக்கிட்டு நமக்கு 5000 விடுகதையை மைண்டில் ஏற்றிக்கிட்டு எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் என்ன பண்ணான், அங்கேயே அந்த பரன்லேயே உட்காந்துருந்தான். அந்த அரக்கன் அடுத்து நான் காலையில் கிளம்புன உடனே இந்த பாட்டிக்கு ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு அங்கேருந்து இவனும் கிளம்புனான். கிளம்பி நேராக இந்த பாலுவும் சோமும் இருக்கிற இடத்துக்கு வந்தான். எப்பா, மூணு விடுகதைக்கு எனக்கு பதில் தெரிஞ்சிருச்சு, மூணு விடுகதையும் மூணு பேர் பிரிச்சுக்குவோம், அந்த அரக்கன் வந்து எனி டைம் வந்துடுவான், வந்து கேட்டான்னா என்ன சொல்லணுங்கிறத கரெக்டாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன்னு சொல்லி அரக்கன் சொல்கிற கேள்வின்னு சொல்லி அதுக்கான பதிலையும் சொல்லிட்டான். கொஞ்சம் நேரம் ஆச்சு, தப்ப தப்ப தப்பான்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. இவங்க எல்லோரும் வெளியே வந்து பார்க்கும்போது அந்த அரக்கன் அங்கே வந்துட்டான். வந்துட்டு, உங்களுக்கு மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு, இன்றைக்கி வந்து நான் வந்து கேட்குற விடுகதைக்கு நீங்கள் பதில் சொல்லலைன்னா நீங்களாம் எனக்கு அடிமையாக இருக்கணும், ஞாபகம் இருக்குல்ல அது அப்படின்னா. ஆ, ஞாபகம் இருக்குது, நீ உங்களோட கேள்வியை கேளு அப்படின்னு சொன்னான். உடனே மொதல் விடுகதை இந்த ராமுகிட்ட கேட்டான், நான் வந்து நாளைக்கு என்ன சாப்பிட போகிறேன் இதுக்கு பதிலை சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு. உடனே ராமு சொன்னான், ஆ, அது ரொம்ப சிம்பிள், இந்த கருப்பு கடலுக்கு பக்கத்தில் சிவப்பு கடல் இருக்குல்ல, அதையும் தாண்டி இருக்கிற தீவில் கருப்பு கலரில் ஒரு பெரிய பூனை இருக்குது மாடு சைஸுக்கு, அதைத்தான் நாளைக்கு நீ சாப்பிட போகிற அப்படின்னு இந்த ராமு சொன்னான். உடனே அந்த அரக்கனுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இவன் கரெக்டாக கண்டுபிடிச்சான் அப்படின்னு. ஐயோ அப்படின்ட்டு அவன் யோசிச்சு, சரி, அடுத்த ரெண்டு விடுகதையில் வந்து இவனுங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த சோமுகிட்ட கேட்டான், நான் வந்து நாளைக்கு அந்த பூனையை கொன்னதுக்கு அப்புறமா எடுக்க போகிற வெள்ளை கலரில் இருக்கிற கரண்டி எது அப்படின்னு கேட்டான். அது வந்து திமிங்கலத்தோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்லி இந்த சோமும் கரெக்டாக பதில் சொன்னான். உடனே மூணாவது கேள்வி, நான் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் எந்த டம்ளரில் தண்ணி குடிப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த பாலு கிட்ட கேட்டான். பாலு உடனே, இது தெரியாதா, கடல் குதிரையோட கால் குழம்பில் அதில் தான் வந்து டம்ளர் ஆக்கி அதில் நீ தண்ணி குடிக்க போகிற அப்படின்னு சொன்னான். உடனே அந்த அரக்கன் வந்து, நீங்கள் மூணு பேரும் நிஜமாகவே பயங்கர அறிவாளிகளாக இருக்கீங்க, நான் இது வரைக்கும்
விடுகதை போட்டு யாருமே எங்கிட்ட ஜெயித்ததே கிடையாது, நீங்கள் மூணு பேரும் எப்படியோ ஜெயிச்சிட்டிங்க, அதனால் இனிமேல் இந்த மந்திர சவுக்கும் உங்களுக்கு தான், நீங்கள் போய் சந்தோஷமாக இருங்க, நீங்கள் யாருக்கும் எனக்கு அடிமையாக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அரக்கன் அங்கேருந்து மறைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் அந்த மந்திர சவுக்கை வச்சு நிறையா பணம் சம்பாதிச்சு மூணு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. நல்லா இருந்துச்சா அந்த கதை? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.